நண்பர்களுக்கு வணக்கம் கீரைகள் வளர்ப்பு பற்றி தொடரில் ரெண்டாவது வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவில் தண்டங்கீரை அரைக்கீரை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் பாலக்கீரை வளர்க்குற பற்றி விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து விளைச்சல் கொடுக்குற கீரைகளில் பாலக்கீரையும் ஒன்று பாலக்கீரை வளர்க்குறதுக்கு என்ன மண்களவை தேவை எப்படி விதைக்கணும் வளர்க்குறதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஒரு முறை விதைச்சா எத்தனை முறை அறுவடை எடுக்க முடியும்னு எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாலக்கீரை விதைகள் இந்த ஜனவரி சீசனில் உழவர் ஆனதுகிட்டேருந்து வாங்கினது பாலக்கீரை வளர்க்குறதுக்கு கீரைகள் வளர்க்குற ஒன்றரை அடி அகலம் முக்கால் அடி உயரம் உள்ள பை சரியாக இருக்கும் மண்களவை வழக்கமான மண்கலவை தான் கீழே நாலு இன்ச்சுக்கு வெறும் காயர் பைத் மேலே நாலு இன்ச்சுக்கு காயற்பைத் மண்புழு உரம் செம்மண் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்டு ஒன்றுங்கிற விகிதத்தில் எடுத்துக்கிட்டால் போதும் பாலக்கீரை விதைக்க அரைக்கீரை தண்டைக்கீரை மாதிரியே கோடு போட்டு விதைக்கிற முறையிலே விதைச்சா சரியாக இருக்கும் பாலக்கீரை ஒரு பைக்கு ஒரு பத்து பன்னெண்டு செடி இருந்தாலே போதும் ஆனாலும் விதைக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே போட்டு விடுறது நல்லது பாலக்கீரை விதைச்சி ஒரு வாரத்துலேயே முளைச்சி வளர ஆரம்பிச்சிடும் தொடக்கத்தில் தண்ணி ஊற்றும் போது இடைவெளிகளில் கொஞ்சம் கவனமாக ஊற்றி செடிகள் சரியாமல் கொண்டு வரணும் பாலக்கீரைக்கு தொடக்கத்தில் போட்ட உரமே போதுமானது இடையில் முதல் அறுவடைக்கு முந்தி கூடுதலாக உரம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற செடிகளுக்கு பஞ்சக்காவியாக மீன மீனம் மாதிரி போது வேணும்னா பாலக்கீரைக்கும் தெளித்து விடலாம் மற்றபடி பராமரிப்பு அப்படின்னு எதுவும் தேவையில்லை கதச்சி முப்பத்தெட்டாவது நாள் முதல் அறுவடை ஆரம்பிக்கிறேன் பாலக்கீரையை வெட்டி வீட விட தளர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் வேற விட பிடுங்கக்கூடாது அறுவடை செய்யும்போது ஒரு கத்திரிக்கோல வச்சு மேலே இருக்க இலைகளை இது மாதிரி வெட்டி வெட்டி எடுக்க வேண்டியதுதான் செடியோட தளிர் கீழே தான் இருக்கும் அதனால் இப்படி அறுவடை செய்யும்போது செடியோட குறுத்துக்கு எதுவும் பாதிப்பு வராது மறுபடியும் தழுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு பைக்கும் ரெண்டு கை அளவுக்கு மண்புழு உரம் போட்டுவிட்டால் போதும் அடுத்த அறுவடைக்கு கீரைகள் வேகமாக தளிர்க்க ஆரம்பிச்சிரும் இதை தவிர வேறு எந்த உரமும் இடையில சேர்க்க வேண்டியதில்லை முதல் அறுவடையை முடித்து ரெண்டு வார இடைவெளியில் நமக்கு கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் முதல் அறுவடைக்கு பிறகு சரியாக ரெண்டு வாரம் கழித்து ரெண்டாவது அறுவடையை செய்கிறேன் இந்த வெயில் காலத்தில் பூச்சி தாக்கத்தலுக்கு தப்பிக்காத செடிகளே இருக்காது அதில் பாலக்கீரம் விதிவிலக்கு இல்லை பாலக்கீரையில் பூச்சி தாக்குதல் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் வரும் அசுவினி மாதிரி இலைப்பெண் மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் வரும் பாலக்கீரை இலைகள் நல்ல உறுதியாக இருக்கிறதுனால வேப்பன்னா இல்லை வேப்பம் கொட்ட கரைசலை ஒரு நாலு நாள் தொடர்ந்து தெளிச்சா கட்டுப்படுத்திடலாம் பாலக்கீரை ஒரு அறுவடைக்கு அப்புறம் வேகமாக தழுத்து விளைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது அறுவடைக்கு அப்புறம் ரெண்டு வாரம் கழித்து இது மூணாவது அறுவடை இந்த மூணாவது அறுவடையில் கூட கீரை எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு பாருங்கள் மூணாவது அறுவடை முடிச்சு மண்புழு உரம் சேர்க்குறேன் மூணாவது அறுவடை முடிச்சு ரெண்டு வாரம் கழித்து நாலாவது அறுவடை செய்கிறேன் இதுதான் கடைசி அறுவடை இந்த பாலக்கீரை பையிலிருந்து மொத்தம் நாலு அறுவடை கிடச்சிருக்கு இதை அப்படியே விட்டு அஞ்சாவது அறுவடைக்கு முயற்சி பண்ணலாம் நாலு அறுவடைங்கிறதே நல்ல அறுவடை தான் இந்த செடியை அப்படியே விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நாளையில் வளர்ந்து பூக்க ஆரம்பிச்சிரும் அதிலிருந்து அடுத்த சீசனுக்கு பாலக்கீரை விதைகள் எடுத்துக்கலாம் மற்ற கீரைகள் மாதிரி பாலக்கீரையும் வளர்க்க ரொம்ப எளிதான ஒரு கீரை நமக்கு தொடர்ந்து கீரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக கீரைகள் வளர்க்க திட்டமிடும் போது பாலக்கீரையும் சேர்த்துக்கிடலாம் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி